ఉపవీతినముద్భవంతం త్రజగత్పుణ్యఫలం ప్రదండహస్తం శరణాగత స్వార్థవాహమీడే శిఖయా శేఖరినం పతిం యతేనా. సద్గురు పరంపరాయే నమః. ఇది పర్యంతం 10 సూత్రం సేవిచ్చుటం. అదన్ పేర్ల ఒరు ఆక్షేపిక్కిర అద్వైతికల్లాం பரமாத்மா ஹேயப்பிரத்தனீகன் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கிறோம், ஆனா உபயலிங்கம் அப்படின்னு சொல்றத ஒத்துக்க மாட்டோம். உபயலிங்கம்னா என்ன அர்த்தம்? ஹேயப்பிரத்தனிக கல்யாணிக தானத்தும் சொல்லணும். இந்த கல்யாணிக தானத்தும் கிடையாது, அதாவது குணங்களே கிடையாது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாக்க, அங்க சில வாக்கியங்கள் இருக்கு. தேவாவ பிரம்மணோரூபே மூர்த்தஞ்சா மூர்த்தஞ்ச அப்படின்னு இருக்கு. கண்ணால தெரிகிற வஸ்துக்கள், கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்கள், இது ரெண்டுமே ரூபங்கள். உலகன் உலன் அவன் உருவம், உலன் அலங்கன் அவன் அருவம் அப்படின்னு ரெண்டு விதமான இது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லிட்டு அது என்ன பண்ணித்த, அதே உன்னோட பிரகாரணி உங்களுக்கு என்ன பண்ணெடுத்து இந்த வார்த்தையை சொல்லித்து, தேவாக பிரம்மணோரூபே பிரம்மணோரூபே மூர்த்தஞ்ச அமூர்த்தஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு ஒரு வாக்கியம் மேற்கொண்டு நேத்தி நேத்தி அப்படின்னு இருக்கு. என்ன சொல்லித்தன்னா, அத அத ஆதேஷோ நேத்தி நேத்தி. இந்த உபதேசம் இருக்கே, இது மாதிரி பிரம்மத்துக்கு இப்படி ரெண்டு ரூபம் இருக்கு, அது மாதிரிலாம் சொன்னமே அதெல்லாம் கிடையாது. நகி ஏதஸ்மாதி நேதி அந்யத் பரமஸ்தி. இந்த பிரம்மம் இருக்கே, இதை காட்டிலும் மேல எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பரம் அதை காட்டிலும் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லி கொடுத்து. இப்போ இந்த தேவா பிரம்மணோ ரூபே அப்படின்னு சொல்லச்ச பிரம்மனுடைய திருமேனியை பத்தி சொல்லிச்சு. யதா மகாரஜனம் வாசகா அப்படின்னு சொல்லிச்சு, குங்குமப்பூ மாதிரி அப்படியே ஜொலிக்கிறே அவன் பெருமாள். ஆதித்யவர்ணம் தமசபரஸ்தா சொன்னோம், அந்த மாதிரி ஜொலிக்கிறார் பெருமாள். இந்த மாதிரிலாம் ரூபம் இருக்கு. இதெல்லாம் அங்க சொல்லிட்டு அதாவது ஆதேஷோ நேத்தி நேத்தி. இந்த ஆதேஷம்னா உபதேசம் அர்த்தம். இதெல்லாம் நேத்தி நேத்தி, இதெல்லாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னாக்க இந்த மாதிரி சொல்லப்பட்ட பிரம்மத்தை காட்டிலும் ஒண்ணுமே கிடையாது. வேறானது எதுவும் இல்லைன்னா பரமஸ்தி, அந்நது நான் பரமஸ்தி, வேற எதுவுமே இல்லை. பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாக்க ரூபம் இல்லை, குணம் இல்லை, வேற எந்த வஸ்துவும் கிடையாது. பிரம்மத்திலேயே நாங்க சொல்றோம் எந்த ரூபம் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு. அப்படி இருக்கச்சு பிரம்மத்தை காட்டின ஏதாவது ஒரு வஸ்து இருக்குமான்னா, எதுவுமே கிடையாது அப்படின்னுட்டு உபயலிங்கமே இல்லைன்னு அர்த்தம் வருது. அத போய் நீங்க வந்து பிரத்தனைக்க கல்யாணிக்க தானம் பிரம்மம் அப்படின்னா நீங்க சொல்றது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிற அத்வைதிகள் தான். அதற்கு சமாதானம் இந்த 11வது சூத்திரம். பிரகிருத ஏதாவத்தம் ஹி பிரதிவேதி ததோ பிரவீதி ச பூயா அப்படின்னு சூத்திரம். நீங்க சொல்றது தவறு. ஏன் அப்படின்னா, ஒரு இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரமானது நமக்கு எது தெரியாததோ அத உபதேசிக்கிறதுலதான் அதுக்கு நோக்கமே. அதாவது என்ன அர்த்தம்னா, அப்ராத்தே சாஸ்திரம் அர்த்தவது அப்படின்னு மீமாம்சகர் சொல்ற. சாஸ்திரமானது நமக்கு தெரியாதது சொல்றதுலதான் அதுக்கு பிரயோஜனத்தோடு கூறினதுன்னு சித்திக்கும். நமக்கு தெரிஞ்சத ஜலம் ஜில்லுன்னு இருக்கும், நெருப்பு சுடும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்ல வேண்டாம். நாம நேரவே பாக்குறோமே, நெருப்பை தொட்டா சொல்றது, அதே ஜலத்தை தொட்டா சொல்றோம், ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆக நமக்கு
ஜலத்தினுடைய குளிர்ச்சியோ நெருப்பினுடைய உஷ்ணமோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த தெரிஞ்ச விஷயத்த சாஸ்திரம் சொல்றதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா நமக்கு தெரியாத விஷயம் இந்த பிரபஞ்சம், பிரம்மம், பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ரகசியம், இந்த பிரம்மத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள், அது மாதிரி பிரம்மத்தினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, ரூபம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியாத விசேஷங்கள். இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை உபநிடதம் சொல்றது. இப்ப நம்ம எல்லாம் இருக்கமே, நம்ம மூஞ்ச பார்த்துட்டு எவனாவது குங்குமப்பூ மாதிரி உங்க உடம்பு இருக்கு ஏதாவது சொல்லுவானோ? நமக்கு அப்படி இல்லை. ஆனா சர்வேஸ்வரனுடைய திருமேனியை பார்த்துட்டு மகாரஜனம் வாசகா அப்படின்னு சொல்றது உபநிடத்து. அப்படி குங்குமப்பூ மாதிரி அற்புதமா ஜொலிக்கிறது பெருமானுடைய திருமேனி, அவ்வளவு அழகான திருமேனி. நம்ம அர்ச்சையில சேவிக்கு சேவை இவ்வளவு அழகா இருக்காரு பெருமாள். நிஜமாகவே நாம் அங்க போய் சேவிக்க போறோமே, அப்ப எப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி இருக்கும் பெருமாளுக்கு. இதெல்லாம் நமக்கு சாஸ்திரத்தினாலதான் தெரிய வருமே தவிர்த்து சாதாரணமா பிரத்யக்ஷத்தினாலயோ இதனாலதான் தெரிய முடியாது. இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்த அழகா உபதேசிச்சு கொடுத்து உபநிஷத்து, தெரியாத விஷயத்த சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லித்தருனாக்கா அத பாஷ்யகாரர் பரிகாசம் பண்ற. இது பைத்தியகாரம் தவிர்த்து வேற யார் இந்த மாதிரி பேச மாட்டான். பைத்தியகாரம் தான் பேசுவான், அனுன்மத்தன் உன்மத்தன் பேச மாட்டான், பேசுவான் அனுன்மத்தன் பேச மாட்டான். உன்மத்தம் பிடிச்சவன், பைத்தியம் பிடிச்சவன் அவன் தான். இப்ப ஒரு வார்த்தை, நூறு ஒரு வார்த்தை, இந்த மாதிரிலாம் அவன் தான் பேசுவான். ஆனால் நல்ல சூக்ஷமான புத்திசாலியா இருக்கிறவன் அவன் அது மாதிரி பேச மாட்டான். இது லோகத்திலேயே. ஆனால் சாஸ்திரம்ங்கிறது நிறைய இடத்துல எப்பிரமானார் சாதிக்கிறார், மாதா பித்ரு சகஸ்திரேபியோபி வத்சலதாம் சாஸ்திரம் அப்படிங்கிறார். ஆயிரம் ஆயிரம் தாயார் தோப்பனார காட்டிலும் வாத்சல்யத்தோட கூறினது நமக்கு சாஸ்திரம்ன்றது. ஆயிரம் ஆயிரம் எப்படி வரும்னா, நமக்கு எவ்வளவு ஜென்மாக்கள் இருந்திருக்கு, இத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை தாயார் தோப்பனார் வந்திருப்பா ஒவ்வொரு ஜென்மாவிலையும். அந்த தாயார் தோப்பனார் அத்தனை பேருமே தன் குழந்தைக்கு கெடுதல் நினைச்சா உண்டா? எல்லா தாயார் தோப்பனாரும் தன் குழந்தைக்கு நல்லதுதான் நினைச்சுட்டு இருக்கா. அதனால அதை காட்டிலும் வச்சலதனமா இந்த சாஸ்திரம். ஆயிரம் ஜென்மாவில வந்த நம்ம தாயார் தோப்பனார காட்டிலும் வச்சலதனமா இருக்கக்கூடிய சாஸ்திரம் போய் நமக்கு ஒரு விஷயத்த உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்துக்கே இல்ல இல்ல அது தப்பு அப்படின்னு சொல்லித்தின்னாக்க, அப்ப சாஸ்திரமும் பைத்தியகாரணமா தான் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி எந்த ஒரு சாஸ்திரம் அது மாதிரி சொல்லாது, எந்த உபதேசமும் அப்படி பண்ணவே பண்ணாது. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சாஸ்திரம் சொல்றதே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது தானே? வாஸ்தவம் தான், தெரிஞ்ச விஷயத்த நமக்கு சொல்றது. ஆனா அவைகள் தெரிஞ்ச பதார்த்தங்களா இருந்தா கூட அவைகள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, விசேஷணமா இருக்கு, பிரகாரமா இருக்கு அப்படின்னு யார் நமக்கு சொல்லி கொடுத்தா? அது நமக்கு தெரியாதே. அம்சாதி கிரணத்துல அதை கேட்கிறார் பாஷ்யக்காரர். இந்த மாதிரி சாஸ்திரம்ன்றது நமக்கு தெரியாத விஷயங்களை, லோகத்துல இருக்கிற பதார்த்தங்களை சொல்றது, அந்த பரமாத்மாவையும் சொல்லிட்டு இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற சம்பந்தத்தையும் சொல்றது, சரீராத்ம பாவத்தை சொல்லி கொடுக்கறது, விசேஷண விசேஷ பாவத்தை சொல்லி கொடுக்கறது. இப்படி சொல்லி கொடுத்துட்டு அதை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாதே, இந்த பிரம்மத்துக்கு இவைகள் எல்லாம் சரீரமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, சில வஸ்துக்கள் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப யாகம் சொல்றோம், ஜோதிஷ்டோம யாகம் அப்படின்னு சொன்னா அந்த யாகம்னா யாரு தெரியும்? ஜோதிஷ்டோம யாகத்தை யூபஸ்தம்பம் நடணும், ஒரு ஸ்தம்பத்தை நடணும், அதுல இந்த மாதிரி திரவியங்கள் இருக்கு, அந்த திரவியங்களுக்கு இந்த தேவத்தை, இது ஹபிஷு இது தேவத்தை
இத மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சாஸ்திரங்களாலேயே அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. சரி, இந்த கர்மாக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இந்த கர்மாக்களை சொல்லிக் கொடுக்கிறது என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, இந்த கர்மாக்கள் எம்பெருமானுக்கு ஆராதனங்களா இருக்கின்றன. எம்பெருமான் இந்த கர்மாக்களுக்கு ஆராத்தியங்களா இருக்க ஆராத்தியமா இருக்கான் அப்படின்னு இந்த சாஸ்திரங்களே சொல்றது. அது அகம் சர்வே விஞ்ஞானம் போக்தாக்க பிரபரே வச்ச அப்படின்னு பெருமாளே உபதேசிக்கிறார். அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லும், தெரியாத விஷயத்தையும் சொல்லும். இப்படி இந்த தெரிஞ்சது தெரியாது இவைகள்லாம் எம்பெருமானுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அத பத்தியும் சாஸ்திரமானது நமக்கு சொல்றது. இப்படி சொல்ற சமயத்துல இந்த சாஸ்திரம் போய் சொன்னது பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனா நேத்தி நேத்தின்னு சொல்லித்த இல்லை, இது இல்லை இது இல்லைன்னு சொல்லித்த அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? சரியா கேட்ட, கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தம்னா, நேத்தி நேத்தின்னா இவரு இதோ இவன் இருக்கானே, இவன் நல்லவன், இவன் நல்ல படிப்பாளி, இவன் இதுவா இருக்கான், உபகாரி அப்படின்னு சொன்னான். அப்படியா? இது ஒண்டி இல்லை, இது ஒண்டி இல்லை. இன்னும் இவ்வளவு இருக்கு பாரு, இவன் என்னென்ன படிச்சான் பாரு, எப்படி எப்படி உபகாரம் பண்ணுவான் பாரு, இவன் குடும்பம் எப்படிப்பட்டது பாரு அப்படின்னு மேல சொல்லிட்டே போறோம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல சொன்னது ரெண்டு மூணு குணங்கள், அது மட்டுமா சொல்றாத, இன்னும் கூட நிறைய இருக்கு இவனை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு லோகத்திலேயே சொல்றமோ இல்லையோ. அந்த மாதிரி பகவான ஒரு நாலு குணங்களை சொல்லிட்டு அதோடய நிறுத்திட்டாக்க அவ்வளவுதானா? பகவானுக்கு இவ்வளவுதான் குணங்கள் அப்படின்றது கிடையாது, நிறைய குணங்கள் இருக்கு. அதனால இந்த பிரம்மத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற இயக்கம் அளவு, இவ்வளவு அப்படின்னு சொல்ற அளவு இருக்கு பாருங்க, அந்த அளவு தான் இங்க கண்டிக்கப்படுறது, இல்லைன்னு சொல்ற பிரதிஷேதிக்கப்படுறது, அளவற்றது அப்படின்னு சொல்றதுலதான் இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம். இது நாங்க என்னவோ சொல்லல, அங்கேயே வாக்கியம் இருக்கு. நஹேதஸ்மாதி நேதி அந்யத் பரமஸ்தி, இந்த பிரபஞ்சத்துல பிரம்மத்தை காட்டினு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஒண்ணுமே ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. அதாவது பரமாத்மாவை காட்டிலும் பரம், பரம்னா வசந்தது, குணத்தினாலேயோ சுரூபத்தினாலேயோ சுவாவத்தினாலேயோ சேட்சிதங்களினாலேயோ அதாவது பிரவருத்தியினாலேயோ வசந்தது எதுவும் கிடையாது. பரமாத்மாவை காட்டிலும் வசந்தது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றது ஏன் தெரியுமா? அத நாமதேயம் சத்யஸ்து சத்யமிதி. இதுக்கு பேராம் பிரம்மத்துக்கு சத்தியத்துக்கெல்லாம் சத்தியமா இருக்கான் இவன் அப்படின்னுட்டு அதுக்கு பேர் சத்தியசம் சத்தியம்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணாவை சத்தியம், பிராணங்கள், பிராணங்க நம்ம எல்லாத்த சுவாசிக்கிறோமே அந்த பிராணனோட கூடினது பிராணா ஜீவன்கள் அர்த்தம், ஜீவராசிகள். அந்த ஜீவராசிகள்லாம் சத்தியமா இருக்கு, சத்தியம்னாக்க விகாரமற்றதா இருக்கு, விகாரமே கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு விகாரம் கிடையாது. ஆனா அந்த ஜீவராசிகளை காட்டிலும் சத்தியம் விகாரம்ன்றது பரமாத்மா. தேஷாம் ஏக சத்தியம், இந்த எம்பெருமான் இருக்கானே அவன்தான் சத்தியமானவன். என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் கர்ம சம்பந்தம் இருக்கு, கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு எத்தனையோ விகாரங்கள் உண்டு, நமக்கு கோபம் தாபம் ஏதோ வருது நமக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் கடந்து ஆனந்தைக சுரூபனா இருக்கான். அதனால அவன்தான் சர்வாத்மனா விகாரமற்றவன், எந்த விதத்தினாலையும் அவனுக்கு விகாரத்தை சொல்ல முடியாது அப்படின்னு இங்க சொல்றது. இத மாதிரி பிரம்மமானது ரெண்டு குணத்தோடு சேர்ந்து சொல்லி முடிச்சாக்கா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குணங்கள் இருக்கு, அந்த ரெண்டு குணம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. பகவானுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு, அதை சொல்றதுக்கோசரம் இந்த வாக்கியம் வந்தது.
பிரகிருத இந்த சூத்திரம் பிரகிருத ஏதாவத்வம் ஹி பிரதிவேததி. பிரகிருத ஏதாவத்வம், இவர் அது மூர்த்தம் அமூர்த்தம்னு ரெண்டு ரூபம் இருக்குது பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதானா? அதுதான் மகாரஜனம் வாசகா. அதுக்கு குங்குமப்பூ பூ மாதிரி திருமேனி இருக்கு, தூயமங்கல விக்கிரகம், அவ்வளவுதானாக்கா இன்னும் நிறைய இருக்கு, இது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்க வேணாம். அதனால பிரகிருத ஏதாவத்வம் இப்ப சொல்லப்பட்ட இயத்தா அளவு அதுதான். அப்பதான் இந்த ஸ்ருதி வாக்கியமானது பிரதிவேதத்தை பிரதிவேதிக்கிறது. என்ன ததோ பிரதீதிச்ச பூயக ததக, அதை காட்டிலும் பூயக பிரவீதி அதிகமாக பிரவீதி சொல்கின்றது இந்த வாக்கியம். ஆகையினால இவ்வளவுதான் இருக்கு பிரம்மத்துக்குன்னு நினைக்காதீங்கோ, நிறைய இருக்கு. பரமாத்மாவுடைய சுரூபமோ சுபாவமோ பிரவர்த்திகளோ எல்லாம் இருக்கு. இத்தனை இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பரமாத்மாவுடைய கல்யாண குணங்கள் நாம சொல்றோம். அதுதான் நயப்பிரத்தனைக கல்யாணிக தானத்துவம் அப்படின்னு சொல்றது. அதனால உபயலிங்கத்துன்றது அவனுக்கு சர்வாத்மா இருக்குது, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ வேதாந்த தெய்வ சிவசூக்திய சேவிக்கலாம். சேவிச்சோம்னாக்கா நல்லா சுலபமா அர்த்தமாகும். அதாத ஆதேஷோ நேதி நேதி, அதாத ஆதேஷ அத பிறகு அத, இதனால ஆதேஷோ நேத்தி நேதி, இந்த உபதேசமானது இல்லை இல்லை இத்தியாதினா பூர்வ பிரகிருத்திய முதல்ல சொல்லப்பட்ட மூர்த்த அமுர்த்த பிரபஞ்சசிய, மூர்த்தம் கண்ணால பார்க்கக்கூடியது, அமூர்த்தம் கண்ணால பார்க்க முடியாதது, அல்லது மூர்த்தம் கையால உபயோகப்படக்கூடியது. இப்போ தேஜஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, அப்புறம் பிருத்வி விஷயம், அதெல்லாம் நம்மளால கையாள முடியும். அதே குணங்கள்லாம் இருக்கு, ஆகாஷம் இருக்கு, வாயு இருக்கு, அதெல்லாம் கையால பிடிக்க முடியாது. ஆகையினால இந்த இது அமூர்த்தம். இந்த மாதிரி மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சசிய, பிரபஞ்சசிய மூர்த்த ரூபமாகவும் அமூர்த்த ரூபமாகவும் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு பிரம்மணா ரூபத்துவ பிரதிவேதா, பிரம்மத்துக்கு ரூபம் இல்லவை அப்படின்னு பிரதிவேதிக்கப்படுகிறது. அதனால நிஷ்பிரபஞ்சம் சன்மாத்திரமேவ பிரம்ம. நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சமானது கிடையவே கிடையாது, வெறும் சத்து இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குதே அதுதான். அது என்ன இருக்கிறது? ஞானீகரசமா இருக்குது, ஞான பழமா ஒண்ணு இருக்கு, அதுதான் சன்மா சத்து, அதுதான் பிரம்மம். அவ வந்து அத்வைதிகள் வந்து சொல்றா இத அனுபூதி சம்வித்து விஞ்ஞானம் இப்படின்னா அவ சொல்ற. இந்த ஞானம் உண்டிதான் ஆத்மா. அந்த ஞானத்தை காட்டிடும் ஞாதா அகம் இப்படின்லாம் சொல்றவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது, ஆத்மான்றதே கிடையாது, அதெல்லாம் கல்பிக்கப்பட்டது, அதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. தானே பிரகாசிச்சுட்டு இருக்கும், தானே பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஞானம்தான் ஆத்மா, அதுதான் சத்து, அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அவ சொல்ற. அதனால சன்மாத்திரமேவ பிரம்ம, அந்த சத்து மாத்திரம்தான் பிரம்மமா இருக்குது. புனக உக்தஸ்வரூபம் உபயலிங்கம், நீங்க சொன்ன மாதிரி ஹேயப்பிரத்தனைக கல்யாணிக தானத்துன்ற உபயலிங்கம் இருக்குதே அது அப்படின்னு கிடையாது. இது ஆசங்க ஆக இந்த மாதிரி ஆக்ஷேபித்து அதற்கு சமாதானம் சாதிக்கிற. என்ன சாதிக்கிற? பிரகிருத ஏதாவத்வம் ஹிப்பதிரேததி ததோ பிரவீதிஜ பூயஹ ஹி அப்படின்னு இருக்கு. பிரகிருத ஏதாவத்வம் ஹி ஹி அப்படின்னாக்கா ஹேது, காரணத்தை சொல்றது. எந்த ஹேத்துனால இங்க வந்து உபயலிங்கமா நாங்க சொல்றோம் தெரியுமா? தேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தம் செய்வ அமூர்த்தம் இத்தியாதினா, இந்த மாதிரி வாக்கியங்கள்னால ஸ்தூலசிய சூக்மசிய பிரபஞ்சசிய, ஸ்தூலமா இருக்கிற பிரபஞ்சம்ன்றது மூர்த்தம், சூக்மமா இருக்கிற பிரபஞ்சம்ன்றது அமூர்த்தம். அதனால கண்ணால பார்க்கப்படைய வேண்டியது மூர்த்தம், கண்ணால பார்க்க முடியாதது அமூர்த்தம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்துக்கு பிரம்மனோ ரூபத்தையா,
பிரம்மத்துக்கு இவைகள்னா ரூபமா இருக்கு, இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ம பிரபஞ்சமும் அதுதான் மூர்த்தம் அமூர்த்தம் சொல்லப்பட்டது. அது பிரம்மத்துக்கு ரூபமா இருக்கு. ரூபம்னா என்ன அர்த்தம்? சரீரமா பிரகாரமாக விசேஷணமாக இருக்குன்னு அர்த்தம். அது கூட பிரமாணாந்தர அப்ரஜாத்திய, பிரமாணாந்தர பிரஜாத்தம் இல்லை, பிரமாணாந்தர அப்ரஜாத்திய. நமக்கு என்ன தெரியும்? இந்த சூக்ஷமான பிரபஞ்சம், ஸ்தூலமான பிரபஞ்சம், சூக்ஷமா இருக்கிறது தான் மூர்த்தம், இது அமூர்த்தம், ஸ்தூலமா இருக்கிறது மூர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியுமா? தெரியாத விஷயம் அது. அது வந்து பிரம்மத்துக்கு ரூபமா இருக்கிறது, விசேஷணமா இருக்கிறது, சரீரமா இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாத விஷயம். அதனால பிரமாணாந்தர அப்ரஜாத்திய சொல்லி கூட ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ஞானமே கிடையாது. அது அந்த விஷயத்த அத்தைவ ரூபத்தையா உபதிஷ்டசிய, இங்கேயே இந்த சாஸ்திரத்துலதான் ரூபமாக இவைகள்லாம் உபதிஷ்டமா இருக்குது, உபதேசிக்கப்பட்டிருக்குது. ஆகையினால நிஷேத அசம்பவ, நமக்கு தெரியாத விஷயத்த உபதேசிச்சு அது இல்லை அப்படின்னு உபதேசிக்க முடியுமா? அது நிஷேதிச்சாருனாக்க உண்மத்தம் தான் அசமாகும், உண்மத்தம் பிடிச்சவன்தான் பேசணும்னு ஆயிடும். அதனால பிரகிருத ஏதாவத்வம் பிரம்மணா பிரதிரேததி, அதாவது பிரகிருத ஏதாவத்வம் ரெண்டு குணம் சொன்னா நாலு குணம் சொன்னா அததான் அந்த இயத்தா இருக்க அளவு, அததான் இங்க பிரம்மத்துக்கு பிரதிநிதிக்கப்படுறது. பூர்வ பிரகிருத ஏதாவன் மாத்திரம் நபவதி பிரம்மேதிகி. இப்ப சொன்னமே மூர்த்தம்ச்சு அமூர்த்தம்ச்சேன்னு அதுதான் ரூபம்னு அது ஒண்டியே பிரம்மன் நினைச்சுக்காதீங்களோ, அதை காட்டிலும் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த உபனிஷத் வாக்கியம் வந்தது. என்ன பகவதி பிரம்மேதிஹி அதாவது ஆதேஷோ நேதி நேதி இத்தியத்திர பிரதிபாத்தியதே, இந்த வாக்கியத்தினால் அதுதான் சொல்லப்படுகிறது. ஒரேடியா மூர்த்தம் பிரம்மமும் இல்ல அமூர்த்த பிரம்மமும் இல்லைன்னா சொல்லல, பிரம்மத்துக்கு இவைகள்லாம் ரூபன்றது உண்மையே. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி, அதையும் தெரிஞ்சுக்கோங்கோ. இவ்வளவுதான் இதுக்கு ரூபம்னு இல்ல அது சொல்றது. அதனால ததோ பிரவீதிஜ பூஜக ததக பூர்வோக்தா, முன்னாடி சொல்லப்பட்டதை காட்டிலும் பூயஸ்துவம் பிரவீதி, பூயஸ்துவம் அதாவது அதிகப்படியா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறத பிரவீதி சொல்கிறது. இதுஹி வாக்கிய சேஷ, வாக்கிய செய்யும் இந்த மூர்த்தஞ்ச அமூர்த்தன் செய்வ அப்படின்னு இருக்கொல்லையோ அது சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு வர்ற வாக்கியத்தை இது சொல்றது. எங்க சொல்லித்து நஹ்யேதஸ்மாதி நேதி அந்யத்பரமஸ்தி அத நாமதேயம் சத்யஸ்ய சத்யம் இது பிராணாவை சத்யம் தேஷாமேவ சத்யம் இது அர்த்தம் பாஷ்யகாரே சாதிக்கிறார். அதனாலதான் அடையே நீங்க சொல்லல, பாஷ்யகார சாதிக்கிறது சேவிக்கலாம். ந இது நிர்திஷ்டா நேத்தி, நேத்தின்னு சொன்னேன் இல்லையோ, ஆதேஷோ நேத்தி நேத்தி, இந்த உபதேசமானது இல்லை இல்லை இப்படி இல்லை இது அப்படின்னு இருக்கு. இதுன்னா இந்த பிரகாரம் இல்லை, இப்படி 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 சொன்னது இல்லை அப்படின்னு அர்த்தம். அது என்னன்னா நேதி நிர்திஷ்டாது ஏதஸ்மாது பிரம்மணா அந்யது நகி அஸ்தி. இப்ப சொன்னவே ஆச்சரியமான பிரம்மம், அதுக்கு மூர்த்த வஸ்துக்களும் அமூர்த்த வஸ்துக்களும் அதாவது சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் ரூபமா இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மத்தை காட்டிலும் அந்யது நகி அஸ்தி, வேற ஒண்ணுமே வசந்ததா எதுவும் இல்லை, எதுவுமே வசந்த எதுவும் கிடையாது. அது சொல்றேன் பரபிரம்மணா அந்யத்து ஸ்வரூபதா குணதஸ்ச உத்கிருஷ்டம் நகி அஸ்தி. பரபிரம்மருக்கே அதை காட்டிலும் ஸ்வரூபத்தை காட்டிலுமோ அல்லது ஸ்வபாவத்தை காட்டிலுமோ அதாவது சுரூபத்தினாலேயோ ஸ்வபாவத்தினாலேயோ இந்த பரபிரம்மத்தை காட்டிலும் வசந்தது உத்கிருஷ்டம் நகி அஸ்தி, எதுவும் இல்லையே நகி அஸ்தி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுரூபத்தை காட்டிலும் சுபாவத்தை காட்டிலும் வசந்தது பிரம்மன்னா இந்த பிரபஞ்சத்துல மீது அனைத்துமே பரமாத்மாவை காட்டிலும் குறவாத்தான் இருக்கு,
அதுக்கு நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல சுரூபம், ஆச்சரியமான சுரூபம் இருக்கு, வசந்த குணங்கள் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அது போய் இல்லைன்னு முடியுமா? அது மட்டும் இல்ல, சத்தியஸ்ய சத்தியம் இது பிரம்மனோ நாம தேயம். பிரம்மத்துக்கு சத்தியத்தை காட்டும், சத்தியத்துக்கு சத்தியம் அப்படின்னு அதுக்கு பேரு, பிரம்மத்துக்கு நாமதேயமா பேரு. சத்ய நிர்வச்சனம் அதுக்கு அர்த்தம் சொல்றது, உபநிடத வாக்கியமே சொல்றது அது. பிராணாவை சத்தியம் தேஷாம் ஏஷ சத்தியம். பிராணங்கள் தான் இங்க சத்தியம் சொல்லப்படுறது. பிராணங்கள் தான் சத்தியம்னா என்ன அர்த்தம்? பிராணம்னாக்க ஜீவராசின்னு அர்த்தம். அதாவது வெறும் பிராணாபானம் யான உதாரணம் சமானம்ன்றதோ அல்லது வெறும் இந்திரியங்களோ அது இங்க சொல்லப்படல. பிராணம்னாக்க பிராணங்களோட கூடின ஜீவன். பிராண இந்த லோகத்துல பிராணன் இல்லாம நம்மளால சஞ்சரிக்க முடியாது இல்லையோ, உடம்புல உடம்போட. அதனால பிராண சாகச்சரியாது, பிராண சாகச்சரியம் பிராணனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஜீவாத்மான பிராண, ஜீவாத்மாக்கள்லாம் பிராணங்கள்னு பேரு. ஜீவாத்மான பிராணாக, ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பிராணங்கள் பேரு. தேகி அவள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? ஜீவன்கள்லாம் வியதாதிபத்து அனுப்பாத்தியத்தேன ஆகாசம் வாயு ஜலம் தேஜஸ் பிருத்திவி இவைகள்லாம் உற்பத்தியை உடையது. உற்பத்தியை உடையதுனால அது எப்படி இருக்கு? விகாரமா இருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுரூப அந்நிதாபாவம் சுவாவ அந்நிதாபாவம். சுரூப அந்நிதாபாவம்னா என்ன அர்த்தம்? ஆகாசம்ன்றது ஒண்ணுமே இல்லை, முதல்ல பிரகிருதியா இருந்தது, பிரகிருதியில இருந்து மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் எல்லாம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தமசு இருக்கு, தாமச அகங்காரத்துல இருந்து சப்த சன்மாத்திரம் உண்டாச்சு, அதுல இருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துல இருந்து ஸ்பர்ஷ சன்மாத்திரம், அதுல இருந்து வாயு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி சுரூபமே மாறி விடுறது, சுரூபமே மாறி விடுறது. அதனால சுரூப அந்நிதாபாவம் அப்படின்ட்டு அங்க சொல்றோம் ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல. அதனால அவைகளுக்கெல்லாம் உற்பத்தியத்தம் இருக்கு, உற்பத்தி இருக்கு, உற்பத்தி இருக்கிறதுனால அதெல்லாம் மாறிண்டே இருக்கும். அதனால விகாரத்தோட கூடினது அவைகள்லாம் அச்சேதனங்கள்லாம். ஆனா இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு உற்பத்தி கிடையாது. நாத்மா சுரே நித்தியத்வாச்சதாபியான சூத்திரகாரர் சாதிச்சிருக்க சுருதிகளை கொண்டு. அதனால ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, உற்பத்தி இல்லாததுனால சத்தியமா இருக்கு, விகாரமா இருக்குது, அவைகள் விகாரமற்றதாக இருக்கிறது. வேதாதிகளான அச்சேதனங்கள் விகாரத்தோட கூடியவைகள். ஆனால் இந்த ஜீவாத்மாவோ விகாரமற்றது, ஏன்னா உற்பத்தி கிடையாது. அது சொல்ற அனுப்பாத்தியத்துவேன சத்தியம், வேதாதிகளுக்கெல்லாம் உற்பத்தியத்துவம் இருக்கு, உற்பத்தி இருக்கிறதுனால அவைகளெல்லாம் அசத்தியம் விகாரத்தோடு கூடினது. ஆனால் இவைகள்லாம் அனுப்பாத்தியங்கள், அதனால சத்தியங்கள். ஆகவே தேப்யோபி ஏஷக சத்தியம், அந்த ஜீவன்கள்லாம் நித்தியமா இருக்க விகாரரகிதமா இருக்கா, அதனால அவளை காட்டிலும் இந்த பரமாத்மா சத்தியம், பரம சுத்தமானவன், துளிர்ந்த விகாரம் ஒன்றது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ஜீவராசிகளுக்கெல்லாம் என்ன வருது தெரியுமா? தேகி த கர்மானுகுண தேகயோகேன ஜென்மமந்த. கர்மாவுக்கு அனுகுணமாக நமக்கெல்லாம் ஜென்மம் தேகம் வரும், தேகம் வர்றதுனாலதான் ஜென்மம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நிறைய ஜென்மாக்கள் பகுனிமே வெசீதானி ஜென்மானி தவசார்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்ற. உனக்கு எனக்கும் நிறைய ஜென்மாக்கள் வந்துருச்சு. தானியகம் வேத சர்மானி நத்தம் வேத்த பரந்தப்பா அப்படிங்கிற, நான் அத்தனையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீ எதுவுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து பெருமாள் சாதிக்கிறார். ஆகையினால நிறைய ஜென்மாக்கள்னா என்ன அர்த்தம்? கர்மாதீனமான ஜென்மாக்கள், கர்மாதீனமான உடம்பு, இதெல்லாம் நமக்கு இருக்கு. அதனால நமக்கு விகாரம் இருக்கு. ஆத்மஸ்வரூபத்துல விகாரம் இல்லை,
ஆனால் இந்த கர்மாதீனமான தேகம் இருக்கிறதுனால விகாரம் இருக்கு அப்படின்னு அங்க இருக்குது. ஆகவே ததபி இந்த தேக யோகத்தினால ஜென்மா இருக்குது, அது கூட அஸ்ய நாஸ்தீதி தேஷாமேவ சத்தியம், தேஷாம் ஏஷ சத்தியம். இந்த பரமாத்மாவுக்கு அப்படிப்பட்ட ஜென்மாவும் கிடையாது, அதனால ஜீவராசிகளை காட்டிலும் இவன் சத்தியமாக இருக்கிறான். அதையும் விளக்கிறார், ஞான சங்கோச்ச விகாச ரூப விகாரஸ்யாபி அசம்பவா. அச்சேதனங்களுக்கெல்லாம் சுரூப நிதாபாவம் சொன்னோம், ஜீவனுக்கும் சுபாவ நிதாபாவம் தான். சுபாவம்னா ஞானம், ஞானத்தினுடைய சங்கோச்சம் விகாசம் அது நமக்கு இருக்கு. ஒருத்தர் பெரிய பண்டிதரா இருக்க, ஒருத்தர் சாதாரணமா இருக்க, இன்னொருத்தர் ஒண்ணுமே தெரியாம இருக்க, இதெல்லாம் ஞான சங்கோச்ச விகாசங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, நமக்கு இருக்குன்னு கர்மாதீனமான பிரவர்த்தி உடம்பு, அதனால் நமக்கு. அதனால ஞான சங்கோச்ச விகாச ரூப விகாரத்தியாக அசம்பவாது, பகவானுக்கு அந்த விகாரம் கூட கிடையாது. அத பிரமாணாந்தர அப்ரஜாதஸ்வரூபத்திய பிரம்மண, வேற பிரமாணங்கள்னால அறியப்படாத அப்ரஜாத சுரூபத்திய சுரூபத்தை உடைய பிரம்மகா பிரம்மணா பிரம்மத்துக்கு மூர்த்த அமூர்த்த பிரபஞ்ச பிரகாரத்தையா உபதேசா. ஸ்தூலமான பிரபஞ்சம் சூக்ஷமான பிரபஞ்சம் இவைகள் ரெண்டுமே பகவானுக்கு பிரகாரமா இருக்கு, விசேஷணமா இருக்கு, சரீரமா இருக்கு அப்படின்னு உபதேசா உபதேசம் பண்றது. அதனால புனரபி விகார விசேஷ உபதேசாச்ச, பொதுவாக மூர்த்த பிரபஞ்சமும் அமூர்த்த பிரபஞ்சமும் சரீரம் விகாரம் சொல்லித்து, அதன் பிறகு பிரகார விசேஷம் ஜீவன்களை சொல்லிது சொல்லி, அந்த ஜீவன்களை காட்டிலும் பரமாத்மா விகாரமற்றவன் அப்படி இல்லாம சொல்லி இன்னும் விசேஷம் சொல்றது. அப்படி பிரகார விசேஷ உபதேசாச்ச அசாத ஆதேசோ நேத்தி நேத்தி, இது பூர்வ பிரசத்த இயத்தா பிரம்மணாக பிரதிபித்தியதே. அதனால இந்த அசாத ஆதேசம் நேதி நேதி இந்த வாக்கியத்தினால என்ன சொல்லப்பட்டது, எது பிரதிவேதிக்கப்படுகிறது, அப்படின்னு இல்ல இல்லைன்னா என்ன இல்லைன்னா பூர்வ பிரகிருத இயத்தா, முன்னாடி சொல்லப்பட்ட இவ்வளவு அப்படின்றது பிரம்மணா பிரதிநித்தியதே, பிரம்மத்துக்கு பிரதிவேதிக்கப்படுகிறது. இதுதான் அர்த்தம். அதனால பரமாத்மா எப்பொழுதும் உபயலிங்கமா தான் இருக்கான், ஏ பிரத்தனைக்கு கல்யாணிகிட்டானத்தோன்னு இருக்கிறது. அது ஒரேடியாக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாத போனாக்க பூர்வாபர வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துடுறது. முதல்ல முகூர்த்தம் அமூர்த்தம் சொல்லித்து, அதுதான் பிரம்மத்தினுடைய சுரூபம்னு சொல்லிடுத்து, சரீரம்னு சொல்லித்து, அதன் பிறகு இல்லை இல்லைன்னு, அதன் பிறகு திருப்பி தானாவை சத்தியம் தேஷாமேத சத்தியம் தான் வாக்கியம் வந்தது. அப்புறம் சத்தியஸ்த சத்தியம் அப்படின்னு அதுக்கு நாமதேயம் அப்படின்னு சொல்லித்து இப்படிலாம் சொல்றதே, நடுவுல நேத்தி நேத்தின் இருக்குது, பின்னாடியும் விசேஷம் முன்னாடியும் விசேஷம், இது ரெண்டும் சேர்ந்து சொல்லச்ச நேத்தி நேத்தின்றதுனால சர்வாத்மா எல்லாம் நிஷேதிக்கப்படுறதுன்னு சொன்னா நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லி அதை போய் இந்த சுருதியானது நிஷேதிக்கிறது அப்படின்னு சொன்னா உண்மத்தன் தான் அந்த மாதிரி பேசுவோம். சாஸ்திரம் அப்படி பேசவே பேசாது, சாஸ்திரம் நமக்கு அறியாத விஷயங்களை சொல்லி. இன்னொன்னு இந்த சாஸ்திரமானது நமக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையறதுக்கு வழி சொல்லி கொடுக்கறதுக்கோசரம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரமானது இந்த மாதிரி விபரீதமா நமக்கு சொல்லிக் கொடுக்குமா ஒண்ணுமே? அதுக்கு முதலே சொல்லிட்டு போயிருக்கலாமே, உபயலிங்கம் ஏன் சூத்திரக்காரர் சொன்னு பரப்பி உபயலிங்கம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அதை சொல்லவே வேண்டாம், முதல்ல அதை சொல்லி அதன் பிறகுதானே இவ்வளவு தூரம் வந்தேன், இத்தனை சூத்திரங்கள்னால சாதிச்சுட்டோ இப்ப வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொன்னாக்க அப்போ கேள்வி கேட்கிறவனும் அபத்தமா கேள்வி கேட்கிறான், புரிஞ்சுட்டு சொல்றவனும் அபத்தமா இருக்கு சொல்றான் அது. அதனால இது தவறு. அதனால உபயலிங்கமா இருக்கிறது தான் பிரம்மன்றது, பிரம்மத்துக்கு
உபயலிங்கம் இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாட்சி முற்றார். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறார், சரி நீ சொல்றதை நான் ஒத்துண்டா கூட இது தவறான விஷயம், ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒரு விஷயம் சொல்ற அத்வைதிகள் இவ கடோ அஸ்தி படோ அஸ்தி அப்படின்னு சொல்றோம், கடக அஸ்தி படக அஸ்தி, கடம் இருக்கிறது படம் இருக்கிறதுன்னு சொல்றோம். இதுல பிரத்யக்ஷத்தினால எது கிரகிக்கப்படுகிறது, பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுவது எது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு அவ என்ன சொல்ற அத்வைதிகள், அஸ்தி அஸ்தின்னா எல்லாடத்திலும் தொடர்ந்து வர்றது, கடோஸ்தி படோஸ்தி மனுஷோஸ்தி தேவோஸ்தி, அஸ்தி அஸ்திங்கிறது எல்லா இடத்துலையும் அனுவர்த்திக்கிறது தொடர்ந்து வருது. மீதி கடக படக மனுஷா தேவக மிருகா இத மாதிரி விஷயங்கள்லாம் மாறிண்டே இருக்கு. இப்படி மாறிண்டே இருக்கிறதுனால எது மாறுதலை உடையதோ அதெல்லாம் பொய், எது தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு அரையும் குறையுமான வெளிச்சம், அதுல ஒரு கயர் இருக்குது, அந்த கயத்தை பார்த்துட்டு ஒருத்த என்ன பண்ண, ஐயோ பாம்புன்னு, அயம் சர்ப்பகா அப்படின்னு. உடனே இன்னொருத்த வந்தான், அயம் நாசப்னா சர்ப்பகா, இது பூமி பொழந்து இருக்குது, பூதலனம் பூமியானது அங்க பொழந்துன்றது, கொஞ்சம் வெடிச்சிருக்கும், நீட்டா கயிறு மாதிரி தெரியும், அது பாம்பு மாதிரி தெரியும், அதை பார்த்துட்டு இது பூதலனம் தான், இது பாம்பு இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம். உண்மையிலே அங்க இருக்கிறது கயிறு தான், அந்த கயத்தை பார்த்துட்டு ஒருத்தன் பாம்புன்னு நினைச்சிருந்தோம், பாம்புன்னு நினைச்சுன உடனே இன்னொருத்தன் சொன்னா பாம்பு அல்ல அது பூதலனம் தான், வந்து பூமியினுடைய வெடிச்சு இருக்கிறதுனால அதோடையே இதுவா இருக்குது, நீ பாம்பு மாதிரி தெரியறதுன்னா. இன்னொருத்தன் வந்தான், அது பாம்பு இல்லை அந்த வெடிச்சு பிரிஞ்சு இருக்கிறதும் இல்லை, வேற என்னது அப்படின்னா அம்புதாரா ஜலம், எவனோ ஜலத்தை கொட்டான், நீட்டா பாம்பு மாதிரி கொட்டிட்டு போட்டான் அப்படின்னா, ஜலம் மாதிரி கொட்டிட்டு போயிட்டான், அது கொட்டினது எப்படி இருக்குன்னாக்கா பாம்பு மாதிரியும் தெரியறது, பூமி வெடிச்சா மாதிரியும் தெரியறது, உண்மையிலேயே அதனால ஜலம் தான் அங்க அப்படின்னு. இப்ப என்னாச்சு, உண்மையிலேயே கயறு, ஆனால் அந்த கயரை அவன் பார்க்காம பாம்புன்னு ஒருத்தன் அர்த்தம் பண்ணிட்டான், பின்னாடி வந்தவன் என்ன பண்ணானாக்கா பாம்பு இல்ல பூதலனம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தவன் ரெண்டுமே இல்ல அது வந்து வெறும் ஜலம்தான் அப்படின்னும். உடனே கடைசியில ஒருத்தன் வரான் பிராமணியன், இந்த மூணுமே இல்ல, பாம்பும் இல்ல பூதலனமும் இல்ல ஜலதாரையும் இல்ல, வேற என்னது அப்படின்னா அது ஒரு கயிறு தான் அப்படின்னு சொல்றான். அத மாதிரி பாருங்க, இந்த ரஜு கயறுங்கிறத முடிதான் நிலச்சிருக்கு, மீதி எல்லாம் மாறிண்டே இருக்கு, பாம்போ பூதரணமோ அம்புதாராவோ எல்லாம் மாறிண்டே இருக்கு. ஆகையினால எது மாறுகிறதோ அது பொய், எது மாறாம ஒரே மாதிரி இருக்கோ அதுதான் சத்து. அஸ்தி அஸ்தின்னு சொல்றதுதான் இருக்கு, அதுதான் சத்து. அந்த சத்தை மட்டும்தான் இந்த பிரத்யக்ஷமானது கிரகிக்கிறது, வேற ஒண்ணுத்தையும் அது கிரகிக்காது. சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம், சன்மாத்திரத்தை கிரகிக்கிறதுனால நிஷ்பிரபஞ்சமா நிர்விசேஷமா ஒண்ணுமே இல்லாத சத்து தான் பிரம்மம். அதனால நீ சொல்ற உபயலிங்கம் பிரம்மம் இல்லை அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். நனுச்ச இப்ப பாருங்க ஸ்ரீசக்தி, நனுச்ச வஸ்துதக உண்மையாக பிரத்யக்ஷேன நிர்விசேஷ சன்மாத்திரமேவ கிரஹியதே, நிர்விசேஷமா விசேஷமற்ற சன்மாத்திரம் ஒண்டிதான் கிரகிக்கப்படுகிறது. தது அதிரிக்தம் அது காட்டிலும் வேறுபட்டதெல்லாம் பிராந்தியா பிரதீயமானும், அஜானத்தினால அவித்தியினால நமக்கு தோன்றுகிறது. அதனால சவிசேஷ ரூபம் அனுவத்திய, சவிசேஷங்கள்லாம் இப்படிப்பட்டதுதான், அஞ்ஞானத்தினால வந்தது அவித்தியினால வந்தது, அத அனுவத்திய அத அனுவாதம் பண்ணி நேத்தி நேத்தி அது இல்லை அது இல்லை இது நிஷித்தியதே இத்தியத்ராக
அது நிஷேதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இத்தியத்திர அந்த மாதிரி சொல்றோம்னு சொன்னாக்க ஆக்ஷேபித்தா ஆக சமாதானம் சாதிக்கிறார். அடுத்தது சொல்றோம் இது சதவியக்தமாகி அப்படின்னு சூத்திரம். அதுவும் தப்பு. ஏன் அது மாதிரி தப்புன்னு நாங்க சொல்றோம் தெரியுமா? இது அவ்யக்தம். அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னத்தினால அறிந்து கொள்ள முடியாதது, இன்னொரு பிரமாணத்தினால அறிந்து கொள்ளவே முடியாது. இப்போ சத்துதான் பிரம்மன்னு சொல்லிட்டாக்க அதுதான் பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுறதுன்னு சொன்னியானாக்க அப்ப இவ்வளவு பெரிய சாஸ்திரம் எதுக்கு? நமக்கு 545 சூத்திரம், அவளுக்கு 555 சூத்திரம், அப்புறம் இந்த உபநிடத்தெல்லாம் எதுக்கு? இத்தனை பிரம்ம வித்தியைகள் எதுக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு வாசிக்கணுமா? ஒரு வாரத்தை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டுதான் வியாசர் பிரத்யக்ஷம் சத்து தான் கிரகிக்கப்படுகிறது, அதுதான் பிரம்மம், வேற எல்லாம் பொய் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியது தானே. ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல எம்பிரமானா பிரயாசம் பண்ற அவளை பார்த்துட்டு. உங்கோ இவன் அர்ஜுனன் கஷ்டப்படுறானோ இல்லையோ, கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷபி பிரதியோசியாமி, நான் வந்து அம்புகளை கொண்டு இப்படி இதுதான் பண்ணுவேன், எப்பேற்பட்ட அவள்னா பூஜாரர்கள் ரொம்ப உகந்த ஸ்தானத்துல எங்க தாத்தா அவர், அத மாதிரி ஆச்சாரியர் துரோணாச்சாரியர் இவாள்லாம் நான் வந்து பூஜாரோ அரிசூதனா அப்படின்லாம் கேட்கிறது பெருமாளை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப என்ன சொல்லணும்? பெருமாள் அத்வைதிகள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னாக்க பெருமாள் என்ன உபதேசிச்சிருக்கணும்? இது பாரு, நீயும் பொய், பீஷ்மரும் பொய், துரோணனும் பொய், பொய்யான பீஷ்மரே, பொய்யான துரோணரே, பொய்யான அர்ஜுனன், பொய்யான அம்பால, பொய்யான யுத்தத்தை பண்ணி பொய்யா கொள்றது எப்படி வரும்பா? எதுவுமே அது மாதிரி நடக்காதே அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளவு பரிசிரமப்பட்டு 18 அத்தியாயத்துல எப்படி சாதிக்கணுமா? 18 அத்தியாயத்துல இவ்வளவு சொல்லணுமா? இத எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லணும் அவர் அப்படின்னு பாஷ்யகாரர் கேட்கிறாருங்க. அந்த மாதிரி இந்த சாஸ்திரத்தினால பிரயோஜனமே இல்லைன்னு எடுத்து பிரத்யக்ஷமே பிரம்மத்தை கிரகிச்சு வருது, அதுதான் சத்து, வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே போருமே. அதனால தது அவ்யக்தமாக, தது இந்த பிரம்மமானது அவ்யக்தம், பிரமாணாந்தரத்தினால வேற பிரமாணத்தினால அறிந்து கொள்ள முடியாதது, தெரியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாதது, வேற எந்த பிரமாணத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஆகி அந்த சாஸ்திரமே நமக்கு சொல்றது, அது நமக்கு சொல்லிட்டு போயிடுத்து. அது என்ன சொல்லித்து? நசந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய நச்சுஷா பஷ்யதி கஷ்டனேனம். அதாவது இது வந்து இவனுடைய ரூபமானது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்காது, நம்மளால கண்ணால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். நம்ம லோகத்தை பாக்குறோம், அகம் கடம் பஷ் கடமகம் பஷ்யாமின்னோம், நான் கடத்ததை பாக்குறேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நான் பிரம்மத்தை பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ரூபம் நமக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்றது, அது நிக்காதே அப்படின்னு சொல்றது சாஸ்திரமே. இப்படி சாஸ்திரமே சொல்லெடுத்தது, நச்சுஷா கிருஹியதேனாபி வாச்சா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பிரம்மம் வந்து எந்த பிரமாணத்தினாலும் அறிய முடியாதது. பின்னாடி சொல்ல போற வந்து அடுத்த சூத்திரமே சொல்ல போற, உபாசனம் பண்ணினாக்கா பிரீதி ரூபமான உபாசனம் பண்ணினாக்காதான் அவன் அறிந்து கொள்ள முடியாது, அடுத்த சூத்திரத்தை சாதிக்க போற. ஆகையினால பிரம்மத்தை வேற பிரமாணத்தினால அறிந்து கொள்ள முடியாது. பிரத்யக்ஷத்தினாலேயே சத்து பிரம்மன் தெரிஞ்சு விட்டாக்கா அப்ப சாஸ்திரமே வெத்தமா போயிடுமே, ஆகையினால அது தவறுன்னு சொல்றார். சதவியக்தமாக பிரம்மனா பிரமாணாந்தர அப்ரஜாததாம் திரபயதி, பிரம்மமானது வேற பிரமாணத்தினால அப்ரஜாததாம் அறிந்து கொள்ளப்பட முடியாதது அப்படின்னு திரடையதி திருடீகரிக்கிறது. என்ன சொல்லித்து? தது பிரம்ம ந கேனாபி பிரமாணேன வியக்தம், எந்த பிரமாணத்தினாலையும் அது தெரிவதில்லை. சதா ஆகி ஸ்ருதிஹி, ஆக சொல்கிறது இவ்வாறு, சதா இவ்வாறு, ஆகி ஸ்ருதிஹி இவ்வாறு ஸ்ருதியானது கூறுகிறது. என்னென்ன?
ந சந்திருஷே திஷ்டதி, சந்திருஷே பார்ப்பதற்காக கணுக்க கண்ணால பார்ப்பதாக, ந திஷ்டதி நீ நிற்பதில்லை. எது அஸ்ய ரூபம், ரூபம் அஸ்ய அவனுடைய ரூபம், இந்த பரமாத்மாவனுடைய ரூபமானது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்காது, அதனால அறிந்து கொள்ளவே முடியாது. அவளே சொல்றாத பிரம்மணாக அவேத்தியத்துவம் அனுபூதேயே அனுபாவித்தம் கிடையாதுன்னா சொல்றாவ. அனுபூதியை நேரம் பார்க்க முடியாது, யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொண்டாக்க தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜடமா போய்டும் அவ சொல்றா. அப்படியே ஸ்ரீபா செஞ்சிடும் இருக்கேன், காத்தால வேணும்னு சொல்றேன். அது அந்த அத்தியன காலங்கள்ல மொத்தம் அதான் நாளைக்கு உண்டு. அதுல சொல்ற சமயத்துல இந்த விஷயங்கள்லாம் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ பிரம்மத்தை வந்து கண்ணாலேயே பார்க்க முடியாது, எந்த பிரமாணத்தினாலையும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு அவ சொல்ற. அறிந்து கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கடத்தை இந்த வேணாவது கடம் மாதிரி ஜடம் ஆயிடும் அப்படின்னு அவ சொல்ற. அது உங்களுக்கே தோஷம் வந்துடும். இப்போ அதனால சத்து அப்படின்னு பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டாக்க அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க சாஸ்திரம் வேண்டாமே, அந்த சாஸ்திரமே வர்த்தமா போயிடுமே அப்படின்னா பாஷ்யக்காரர் கர்ணம் பண்றார். ஆகையினால பிரத்யக்ஷமா அவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம், சன்மாத்திரம் பிரம்ம, சன்மாத்திரம்ன்றது நிர்விசேஷமான பிரம்மன் அர்த்தம். அதை நாம வந்து கண்ணால கிரகிக்கிறோம் சக்ஷுரேந்திரியத்தினால அப்படின்னு அவ சொன்னா. அந்த மாதிரி சொல்றதுன்றது முடியாது. ஏன்னாக்க வாக்கிய அந்த மாதிரி வந்துருத்து, சந்திரசே திஷ்டதி ரூபமசிய அப்படின்னு இருக்கு இத்தியாதிக்காக. ஆகினால பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாததுனால அதை வந்து சாஸ்திரத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும். சாஸ்திரமும் எப்படி சொல்லெடுத்து தேவாப பிரம்மணூரூபே மூத்தஞ்ச அமூர்த்தஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறது. மூர்த்தஞ்சைவ அமூர்த்தஞ்செல்லாம் அது மூர்த்தமாக சூக்ஷமாகவும் ஸ்தூலமாகவும் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பரமாத்மாவுக்கு ரூபமா இருக்குன்னா சொல்லிடுத்து. அதனால உபயலிங்கம்தான் அது, தன்மாத்திரம் நிர்விசேஷம் நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு நீங்கெல்லாம் சொல்றதுன்னா மிக மிக தவறு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அஸ்மன் குரு பரம்பராயே மகா.